ஆண்டவர் கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே இன்று வெள்ளிக்கிழமை இருதய ஆண்டவருக்கு நேர்ந்தளிக்கப்பட்டனால் உயிர்த்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் ஒன்பதாம் தேதி உயிர்த்த ஆண்டவருடைய காட்சியில் நடந்த உன்னதமான ஒரு புதுமையும் அந்த புதுமை நமக்கு விளக்கும் பேருண்மைகளையும் திருச்சபையில் ஆண்டவர் புனிதராயப்புரை தலைவராக ஏற்படுத்தி அவர் செய்யப்போகிற மகத்தான காரியங்களை அவர் புரிந்த புதுமை வழியாக விளக்குவதை பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இன்றைய நற்செய்தி பகுதியில் யோவான் இருபத்தி ஒன்று ஒன்றிலிருந்து பதினாலு வரை இயேசுவின் இறைத்தன்மை இன்னொரு முறை மெய்ப்பிக்கப்படுவதை பார்க்கிறோம் உயிர்த்த இயேசுவின் ஏழாவது காட்சியில் சீடர்களுக்கு மூன்றாவது முறை தோன்றியபோது இயேசு மூன்று புதுமைகளை செய்கிறார் மேலோட்டமாக பார்த்தால் பெரும்பாடான மீனை அவர்களுக்கு கொடுத்த ஒரு புதுமை போல் தெரியலாம் இந்த புதுமையில் மூன்று புதுமைகள் இருக்கிறது ஒன்று மிகுதியான மீன்கள் அகப்படுதல் ரெண்டு இயேசுவுடன் காலை உணவை அவர்கள் உண்கின்ற த செலப்ரேஷன் ஆஃப் ஈட்டிங் டுகேதர் வித் ஜீசஸ் மூன்று நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களுடன் மிகுதியான மீன்பாட்டில் கிளியாத வலை இந்த மூன்று புதுமைகளையும் நாம் காண்கிறோம் மிகுதியான மீன்பாடு குறிப்பிடத்தக்க பொருளுடையது இயேசு தனது சீடரான ராயப்பரை தொடக்கத்தில் அழைக்கையில் இதே போன்றதொரு புதுமையை செய்தார் என்று லூக்காஸ் ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இப்போது தனது உயிர்ப்புக்குப் பின் ராயப்பர் மீது தனது திருச்சபையின் பொறுப்பை தலைமை ஆயனாக இருக்கின்ற பொறுப்பை அவர் அவருக்கு அளிப்பதற்கு முன் ராயப்பரை அழைப்பதற்கு முன் செய்த அதே புதுமையை மீண்டும் புரிகிறார் இந்த புதுமை வழியாக ராயப்பர் செய்யப்போகிற பணியின் சுருக்கத்தை ஹி கிவ்ஸ் பீட்டர் த கிளீம்ஸ் ஆஃப் திஷன் கோயிங் டு கேரி அவுட் கிரைஸ்ட் விளக்குவதை நான் பார்க்கிறேன் இந்த புதுமையானது குறிப்பிடத்தக்க இறைவாக்குடைய ஒரு பொருளா பொருளுடையதாக பார்க்கிறேன் திபேரியா கடல் முழுவதும் ஒரு முழு உலகத்தை குறிக்கிறது சீடர்கள் இருந்த படகு திருச்சபையையும் வலையானது திருச்சபையின் விசுவாச போதனைகளையும் குறிக்கிறது ஆண்டவர் தொடக்கத்தில் ஒரே ஒரு படகை ஒரே திருச்சபையை ஏற்படுத்தினார் இந்த படகு திருச்சபை ராயப்பருடையது அவரே இந்த திருச்சபையை தலைமை தாங்கி ஆட்சி செய்தார் ஆண்டவருக்கு மனிதர்களாகிய மீன்களை கொண்டு வந்து சேர்த்தார் இந்த புதுமை புனித ராயப்பர் தனது வழி தோன்றுதல்களான திருத்தந்தையர்கள் வழியாக திருச்சபையின் பார்க்கக்கூடிய தலைமை பொறுப்பாக தலைவராக இருப்பதையும் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக செயல்படுவதையும் குறிக்கிறது இவர் தங்கள் உடன்பணியாளர்கள் இறைமக்களின் உதவியுடன் விசுவாசிகளை மந்தையின் ஆடுகளை விண்ணகத்துக்கு ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பணியை செய்கிறார்கள் சீடர்கள் பிடித்த நூற்றி ஐம்பத்தி மூன்று வகையான பெரும் மீன்கள் உயிர்த்த ஆண்டவர் தனது சீடர்கள் வழியாக உலகின் அனைத்து நாட்டினரையும் அனைத்து மதத்தினரையும் அனைத்து இனத்தினரையும் தந்தை கடவுளிடம் வாரிக்கொண்டு சேர்ப்பதை குறிப்பதாக புனித எரோனிமஸ் கூறுகிறார் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்த சீடர்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை இப்படி ஒரு மீன் கூட பிடிக்க முடியாத மீனவர்களை சீடர்களாக உலகத்திலே ஏற்படுத்தி அவர்களை உலகிலுள்ள எல்லா இனத்தவரையும் விசுவாசிகளாக எப்படி மாற்ற முடியும் என்று கடவுள் கண்டார் கடுமையாக உழைத்த சீடர்களுக்கு உதவி செய்ய இயேசு முன்வருகிறார் இயேசுவின் உதவியை பெற்ற சீடர்கள் புதுமையை காண்கிறார்கள் இது நமக்கு உணர்த்தும் பெரும் உண்மை நாம் எவ்வளவு கடுமையாக வெகுநேரம் இரவு பகலாக உழைத்தாலும் எந்த பலனையும் அடைய முடியாது என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது நான் திராட்சை கொடி நீங்கள் கிளைகள் என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்ன ஆண்டவர் இயேசு நம்மை வழிகாட்டி வழிநடத்தி அவர் நாம் வெற்றி பெறவும் வெற்றியாளர்களாக இருக்கவும் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் எத்தனை பெரிய மீன்களை வளைத்து பிடித்த போதும் வலை கிளியாதது எதை குறிக்கிறதென்றால் திருச்சபையானது எத்தனையோ கோடி விசுவாசிகளை கொண்டிருந்தாலும் இன்னும் எல்லாரையும் உள்ளடக்கி அது ஆண்டவரிடம் வழிநடத்தவும் ஆண்டவரின் பாதங்களில் அவர்கள் அருளை பெறவும் ஆற்றல் மிக்கதை மிக்கதாக இருப்பதை குறிக்கிறது இயேசு வழங்கும் விருந்து அதிகாலையில் தம் சீடர்களோடு அமர்ந்து காலை உணவை இயேசு உண்டது திருச்சபை விசுவாசிகளை அவர்களின் எல்லா துன்பங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் ஆறுதல் படுத்தும் அரிய பணியை திருச்சபை திருப்பலி வழியாக ஆற்றுவதை குறிக்கிறது திருப்பலி திருவிருந்து மூலம் இயேசுவின் தூய ஆவி வழங்கும் அருள் இவ்வுலகில் திருச்சபையின் விசுவாசிகளை வழிநடத்தி விண்ணக விருந்தில் அமர தகுதியுடையவர்களாக்குகிறது இந்த உயிர்த்த காலத்தில் ஆண்டவருடைய பாஸ்க காலத்தில் நாம் நம் திருச்சபைக்காகவும் திருத்தந்தைக்காகவும் ஆயர் குழுக்கள் துறவிகளுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்க கடமை பெற்றிருக்கிறோம் உயிர்த்த ஆண்டவர் தூய ஆவியின் வல்லமையாலும் அருட்கொடைகள் வரங்கள் ஆற்றல்களாலும் நம்மை வலுவிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றுவாராக நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்கப்பட மக்கள் அனைவரும் மனமாறி நற்செய்தியை நம்ப கடவுள் துணை என்று நாம் உருக்கமாக ஜெபிப்பாம் திபேரியா கடலில் தோன்றிய ஆண்டவர் பிள்ளைகளே மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்டபோது சீடர்கள் ஏன் அவரை கண்டுபிடிக்கவில்லை ஏன் உடனே அவரை ஆண்டவர் என்று அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை யோவா நற்செய்தியாளர் இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்க நமக்கு ஒரு குருள் குழு கொடுக்கிறார் துப்பு கொடுக்கிறார் ராயப்பர் தன் தனது சொந்த ஊர் கலிலையாவுக்கு திரும்பிச் சென்று தனது பழைய தொழிலான மீன்பிடி வேலைக்கு திரும்பிச் செல்ல முடிவெடுக்கிறார் இயேசுவின் துன்பகரமான மரணத்துக்கு பின் என்ன செய்வதென்று அறியாது மனம் சோர்ந்து போகிறார் அவநம்பிக்கையிலும் உறுதியற்ற மனநிலையிலும் தனது பழைய பாரம்பரிய தொழிலுக்கு திரும்புகிறார் மற்ற சீடர்களும் அவரை பின்பற்றி கலிலையா செல்கின்றனர் இயேசு தனது பணியின் தொடக்கத்தில் சீடர்களை அழைப்பதற்கு முன்பு இரவெல்லாம் பாடுபட்டு உழைத்தும் ஒரு மீன் கூட கிடைக்காத அவநம்பிக்கையில் விரக்தியில் இருந்த சீடர்களை அவர்களுக்கு தலைவராக இருந்த ராயப்பரை அணுகி சென்று சற்று ஆழமாக சென்று வலைகளைப் போடச் சொன்னார் இதை நாம் லூகாஸ் நர் செய்தி நான்கிலிருந்து பதினொன்று வரை வாசிக்கிறோம் பெரும் திரளான மீன்களை அவர்கள் வளைத்து பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம் நீ இறையரசுக்காக மனிதர்களை பிடிப்பவன் ஆவா என்று தனது சீடராக தன்னை பின்பற்ற ராயப்பரை அழைத்தார் இன்றைய நற்செய்தியில் உயிர்த்த ஆண்டவர் அதே முறையில் சீடர்களுக்கு தோன்றி உழைத்து பயனின்றி மீனொன்றும் கிடைக்காத விரக்தியில் இருந்த இயேசுவின் மரணத்தால் பெரும் துன்பத்தில் இருந்த சீடர்களின் வலைகளை கிழக்கு பக்கமாக போடச் சொல்லி மிகுதியான மீன்பாட்டை கண்டடைய செய்கிறார் உயிர்த்த இயேசுவை முதலில் அன்பு சீடர் தான் கண்டுகொண்டார் அங்கு நிற்பவர் ஆண்டவர் என்று அவர் ஆனந்தமாக ஆழ்ந்த விசுவாசத்தில் அறிக்கிடுகிறார் உடனே ஒரு உணர்ச்சி பொங்க ராயப்பர் மேலாடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு தண்ணீருக்குள் குதித்து ஆண்டவரிடம் ஓடி வருகிறார் நமது வாழ்வில் பின்னடைவுகள் ஏமாற்றங்கள் விரக்திகள் சோதனைகள் நாம் உழைத்து களைத்து ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கும்போது இயேசுவிடம் ஓடி வருகிறோமா ஆண்டவர் நமது விசுவாசத்தில் நம்மை புதுப்பிக்கவும் அவரது வாக்குறுதியில் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் புத்துயிர் பெறவும் எப்போதும் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார் இயேசுவின் உயிர்ப்பை நம்பாத சந்தேக பேர்வழிகள் சீடர்கள் இயேசுவின் ஒரு காட்சியை மட்டுமே அவர் தோன்றியதையே கண்டார்கள் என்றனர் ஆனால் நற்செய்தி நற்செய்தியாளர்கள் இயேசுவின் உயிர்ப்பின் உண்மையின் தெளிவான பாடத்தை நமக்கு விளக்குவதை பார்க்கிறோம் இயேசுவும் வழக்கத்துக்கு மாறாக அவரது உயிர்ப்புக்கான பல்வேறு ஆதாரங்களை தம் சீடர்களுக்கும் தான் தோன்றிய பெண்களுக்கும் காட்டுகிறார் நான் உண்மை சதையும் எலும்புகளையும் உடையவன் நான் ஆவியோ பூதமோ அல்ல என்கிறார் உயிர்த்த இயேசு தனது சீடர்களுக்கு தோன்றிய மூன்றாவது காட்சியில் ஒரு மீன் துண்டை மீன் கூட கிடைக்காத நிலையில் விரக்தியில் வெறும்பலையுடன் என்ற சீடர்களுக்கு மிகுதியான மீன்களை பிடிக்கும் வல்லமையை நூற்றி ஐம்பத்து மூன்று புது வகையான பல்வேறு வகையான மீன்களை பிடிக்கச் செய்து அவர்களை அதிர்ச்சியில் ஆட்கிறார் பின் காலை உணவையும் ஏற்பாடு செய்து இயேசு தனது சீடர்களுக்கு உணவளிக்கிறார் புனித யோவானின் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் இட் இஸ் த லார்ட் என்ற உடனடியான கண்டுகொள்ளுதலும் ராயப்பரின் உணர்ச்சி மிக்க வராய் இயேசுவிடம் ஓடியதும் தனது தலைவர் இயேசுவை மறுதளித்த ராயப்பரின் செயலுக்கு நேர் எதிர்மாறானதாகும் இயேசு ஆண்டவர் தனது வார்த்தைக்கு செவிமடுக்க இதயங்களை திறக்கும் அனைவருக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமது வாழ்வில் கடவுளின் பிரசன்னத்தை கண்டுகொள்கிறோமா விசுவாசம் நம்பிக்கையுடன் அவரது வார்த்தையை இதயம் திறந்து நம்முடைய உள் கதவுகளை திறந்து நாம் ஏற்றுக்கொள்கிறோமா ஜெபிப்போமா இயேசு ஆண்டவரே உமது வார்த்தையின் உண்மையை முழுமையாக புரிந்து கொள்ள விவிலியத்தை இறைவார்த்தையை புரிந்து கொள்ள எமது மனங்களை திறக்க உதவியர்களும் உமது வல்லமையால் எம்மை அச்சியும் மகிழ்ச்சியையும் தைரியத்தையும் வழங்கி உயிருள்ள உயிர்த்த ஆண்டவருடைய நற்செய்தியை எங்கள் வாழ்வாலும் வார்த்தையாலும் அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்தர்களும் கனவின் புனித சூசையப்பறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்